இல்ல ரெண்டு பேரும் டிவி பார்க்கறது சரி, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம எஸ்லாம பார்க்கணும். நான் இப்ப சமையல் பண்ண போறேன். அண்ணா, அம்மா சொன்ன மாதிரி நம்ம சண்டை போடாம இருப்போம்னா, ஆனா ரிமோட் என் கையில தான் இருக்கணும். ஓகேயா? பரவாயில்ல, ரிமோட் என் கிட்டே இருக்கா, நானே டிவி சேனல் மாத்தி விடுறேன். ரிமோட்லாம் தர மாட்டேன், ரிமோட் என் கிட்டே இருக்கட்டும். சண்டை போட ஆரம்பிச்சிட்டா சொல்லி வாய மூடல, இப்பந்தான் சொல்லிட்டு வந்தோம். என் வேணாலும் அழுதுட்டு வருவோம், அப்ப பாத்துக்கலாம். இல்ல உண்மையே சொல்லு, நீ என்ன பண்ணுன? இந்த வார பெரியவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வரமாட்டேங்குது. வார சீப்பு எடுத்துட்டு வார. அவனுக்கு போடி அண்ணன் மாட்ட போறான். நம்ம நினைச்சது எப்படியோ நடந்துருவது. சொன்னாலும் புரியாதா? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீட்டுல? ஒண்ணு இல்லங்க, ரெண்டு பேரும் டிவிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேக்கானுங்க. முதல்ல இப்ப ரிமோட்டை கொண்டாங்க, யாரும் டிவி பார்க்க வேண்டாம். நியூஸ் சேனலை வை. ஏட்டி, நீ போய் முதல்ல காபி போட்டு கொண்டோம் போ. அண்ணா, இப்ப பாரு, அழகா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா டிவி பார்த்துக்கலாம். இப்ப பாரு, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, அப்பா போய் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டா.